மோட்டோமச்சி வியூவர்ஸ், இட்ஸ் மீ பாலா. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு பெரிய சாரி ஒன்று கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளாக, கொஞ்சம் வருஷமாக, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேலே வந்து வீடியோ போடவே இல்லை. பர்சனலாக நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் ஆனால் நான் ரீசன் சொல்லி அதை நான் வந்து சரி பண்ண விரும்பல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு எவ்ரிபடி ஃபார் நாட் புட்டிங் யூடியூப் வீடியோஸ் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஸோ இனிமேலாவது ரெகுலராக நான் வந்து யூடியூப் வீடியோ போடணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் சீரியஸாக நான் எடுத்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும் அப்படி சொல்லி ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருந்தேன். என்ன கதை அப்படின்னா, எனக்கும் என் பைக்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. எப்படி நான் வந்து எனக்கு இந்த பைக்கு மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட், எனக்கு இந்தமாரி பைக்கு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு 3 பார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து ஒவ்வொரு விதமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வருவேன், சரிங்களா? சரி, நம்ம இப்போது கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே, சரி. ஆஸ் யூஷுவல், எல்லா பசங்க மாதிரி தான் நானும் வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் இருக்க ஆசை தானே இல்லையா? ஸோ வந்து நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன், 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே வந்து எங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சி வந்து எனக்கு வந்து ஒரு கியர் சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம், பயங்கரமாக அடம் பிடிச்சி நான் அந்த சைக்கிளை வாங்கினேன். அப்போது வந்து அந்த டைமில் வந்து கியர் சைக்கிள் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போலாம் கியர் சைக்கிள் ரொம்ப சாதாரணம், யா எல்லாருமே கியர் சைக்கிள் வச்சுருக்காங்க. அப்போ வந்து கியர் சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு அஃபேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்கள் அப்பாட்ட கெஞ்சி கேட்டு பயங்கரமாக அடம் பிடிச்சி அழுது சாப்பிடாமலாம் இருந்து அப்படி பண்ணி இது பண்ணி கடைசியாக ஒரு வழியாக சைக்கிள் வாங்கியாச்சு, கியர் சைக்கிள். அந்த கியர் சைக்கிள் வந்து ரேஞ்சர், எம்டிபியில் வந்து ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் வந்துச்சு. 3 கலர் வரும் அதில். ஒன்று வந்து மெட்டாலிக் க்ரீன் வரும். அப்போது அதில் வந்து இன்னொரு பியூட்டி, சூப்பரான விஷயம் என்னென்னா, மெட்டாலிக் கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் லான்ச் பண்ணாங்களே. ஆக்சுவலி சைக்கிள்ஸில் வந்து மெட்டாலிக் கலர்ஸ் லான்ச் பண்ணது அதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி வந்ததில் வந்து ரேஞ்சரில் வந்து 3 கலர் வரும். மெட்டாலிக் க்ரீன் ஒன்று வரும், மெட்டாலிக் ரெட் ஒன்று வரும், அப்புறம் மெட்டாலிக் ப்ளூ ஒன்று வரும். ஸோ 3 கலர் இருக்கும். ஸோ க்ரீன் வந்து ரொம்ப ஃபேமஸான கலர். ஸோ அதனால் வந்து நான் வந்து, அதுவும் இல்லாமல் என் பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்டும் வந்து அந்த சைக்கிள் தான் வச்சுருந்தார். ஸோ அதனால் நானும் எனக்கு அந்த அதே சைக்கிள் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த சைக்கிளை வாங்கிட்டேன். வாங்கிட்டு செம்ம அட்டகாசம் பண்ணியிருக்கோம் அந்த சைக்கிளில். அந்த காலம், இப்போ நான்லாம் 90s kid. ஸோ உங்களுக்குலாம் 90s kid பார்க்குறவங்களுக்குலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான பொருள் வச்சுருக்கோம்னா நம்ம தான் அந்த தெருவில் ஹீரோ மாதிரி, புரியுதுங்களா? ஸோ நான் தான் வந்து, நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்து ஹீரோ மாதிரி அங்கே. ஏன்னா பிகாஸ் நாங்கள் தான், நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் எக்ஸ்பென்சிவ் சைக்கிள் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த சைக்கிளில் வந்து பயங்கர அட்டகாசம் பண்ணுறது, போலீஸ் ராபர் கேம்ஸ்லாம் விளையாடிருக்கோம் தெருவில். எப்போவுமே நானும் என் ஃப்ரெண்டும் வந்து போலீஸாக இருப்போம். எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் ராபராக இருப்போம், பட் ஆனால் மோஸ்ட்லி போலீஸ். நாங்கள் தான் துரத்தி பிடிக்கிறதே எல்லாரையும். ஸோ எங்கள் தெரு வந்து நல்ல பெரிய தெரு. ஸோ அப்போது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருநெல்வேலி. ஸோ அதனால் அந்த தெருவில் வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடு இருக்கும், 100 வீடு இருக்கும். 100 வீட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80 வீட்டில் எல்லாருமே பசங்க எல்லாம், நாங்கள் எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. இப்போ தான் வந்து பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியாமல் போகுது. அப்போல்லாம் வந்து அச்சுன்னு தும்புனா வந்து 20வது வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க, ஏன் பிள்ளை தும்புறான் அப்படின்னு கேட்பாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் கேட்குறதே இல்லை. ஸோ சரி, அதை விடுங்க, அது இன்னொரு கதை. ஸோ அப்போது வந்து சைக்கிளில் வந்து நாங்கள் பயங்கரமாக ஆட்டம் போடுறது, விளையாடுறது, என்ன ஓட்டுறது, என்ன தெருக்கலாம், மெயின் ரோட்டில். எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நாங்கள் யார் வந்து மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்டு வராங்களோ அவங்க தான் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற கெத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்போல்லாம் உண்டு. அப்போல்லாம் ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் வந்து மெயின் ரோடுக்கு போகிறது வந்து எங்கள் வீட்டில் எந்த வீட்லேயும் வந்து அலோடு கிடையாது. பசங்க யாரும் நாங்கள் மெயின் ரோட்லலாம் வந்து சைக்கிள் ஓட்டக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் திருட்டுத்தனமாக மெயின் ரோட்லலாம் போயிட்டு, அங்கே வந்து திருநெல்வேலியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டடுக்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்டடுக்கு பாலம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வந்து அந்த பாலத்தில் ஏறி இறங்கி அப்படி போயிட்டு சுற்றி வந்து எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து எங்கள் காலத்தில் வந்து அது வந்து ஒரு கெத்தான ஒரு விஷயம். நான் இதுக்கு ஒரு படிக்கு மேலே போய் சைக்கிள்லேயே ஸ்கூலுக்கே போயிருக்கேன், ஸ்கூலுக்கு வரைக்கும் போயிருக்கேன்னு பாருங்களேன். எனக்கும் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 43 கிலோமீட்ரு. எங்கள் ஸ்கூல், எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து 43 கிலோமீட்ரு. நான் இருந்தது வந்து டவுன், திருநெல்வேலி டவுனு.
எங்கள் ஸ்கூல் வந்து சங்கர் நகர் தாலு, அதாவது சங்கர் நகர்னு சொல்லிட்டு இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது வந்து கிட்டத்தட்ட அப்போல்லாம் அவுட்ஸ்கர்ட்ஸு, இப்போ சிட்டி ஆயிடுச்சு, அப்போ அவுட்ஸ்கர்ட்ஸு. ஸோ இங்கேருந்து அங்கே போகணும்னா 40 கிலோமீட்டர் எங்களுக்கு வந்து ட்ராவலே இருக்கும். ஸோ எங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூல் போகணும்னா 2 பஸ் ஏறி இறங்கணும். இங்கே திருநெல்வேலி மெயின் பஸ் ஸ்டாப்லேருந்து தாளையத்தூருக்கு இறங்கி, தாளையத்தூர்லேருந்து சங்கர் நகர் உள்ளே போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் உள்ளே போய் இறங்கணும். ஸோ 2 பஸ்ஸு. ஆனால் நான் ஒரு படி மேலே போய் சைக்கிள்லேயே ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்தோம்னா பாருங்களேன், அப்போவே வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 2 யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு போவேன். பேக்கில் ஒரு யூனிஃபார்ம் வச்சுருப்பேன், போட்டு போகிறது ஒரு யூனிஃபார்ம் தான், ஆனால் பேக்கில் இன்னொரு யூனிஃபார்ம் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னு கேளுங்களேன், எதுக்குன்னா வேர்த்து கொட்டி கசகசன்னு ஆயிரும் சட்டெல்லாம். ஏன்னா 43 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஸோ நம்மளும் அப்போ வந்து ரொம்ப பயங்கர ஃபிட்டான பையன்லாம் கிடையாது, கொஞ்சம் இப்போ இருக்கிற மாதிரி அப்போவுமே வந்து கொஞ்சம் சப்பியான பையன்தான். ஸோ அங்கே ஸ்கூல்கிட்ட போகும்போதே வந்து வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ ஸ்கூலுக்கு போன உடனே நேராக பாத்ரூமுக்கு போக வேண்டியது, டபார்னு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுருட்டி வச்சுட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து மாற்றிக்க வேண்டியது. ஏன்னா பிடி சார் வந்து அடி பிரித்துருவார், வேர்த்து கீர்த்து அப்படி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் பிடி சார் வந்து அடி பிரிச்சிருவார். அந்த பயத்து நிலையே இன்னொரு காஸ்டியூம் இன்னொரு யூனிஃபார்ம் வேறு வச்சுட்டு போவேன். ஸோ இந்த மாதிரிலாம் அட்டகாசம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி எனக்கு என் தங்கச்சியை டபுள்ஸ் வேறு இதில் கூட்டிகிட்டு போய் வரச்சே எங்களால் என்னால் ஓட்ட முடியாமல் அங்கேருந்து முடிக்கிட்டுலாம் அந்த காலம்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ அட்டகாசம் பண்ணோம். அப்புறம் ஒரு டைமில் வந்து என்னாச்சு, என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு வந்து TVS 50 வாங்கிட்டான்.